ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வெனிலா ஸ்பாஞ்சி கேக். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திக் கர்ட் 1 கப் எடுத்துக்கோங்க, சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க, சலிச்ச மைதா மாவு 300 கிராம் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ், இது ஆர்கானிக் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம வச்சிருக்கிற திக் கர்ட் வச்சிருக்கோம் இல்லையா, தயிர், ஸோ அதை போட்டுக்கோங்க. சுகர் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா அந்த கரைஞ்சி வரும் இல்லையா, ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரோட அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதோட நம்ம வச்சிருக்கிற வெனிலா எசன்ஸ் அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தள்ளி வச்சிருங்க. தள்ளி வச்சிங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் தள்ளி வச்சிங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த பபுள் பபுளா மேலே அப்படி புளிச்சு லேசாக புளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். மேலே 7 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மாதிரி ஆகும். அதில் நம்ம வச்சிருக்கிற 1/2 கப்பு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம அந்த சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு, அதை வந்து 2 போர்ஷனாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் போர்ஷனையும் போட்டுட்டு 10-15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்களோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் நம்ம இந்த நான் இந்த மோல்டு எடுத்திருக்கோம், இதில் வந்து நல்லா கீயோ இல்லாட்டா எண்ணெயோ வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க பப்ளே இல்லாமல். ஒரு பேனில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 8-10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மோல்டை தூக்கி அதில் வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 50-55 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுருங்க 50-55 நிமிஷம். இது 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய டூத் பிக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம நடுவில் அமுக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் ஒன்றுமே ஒட்டலை அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மோல்டு எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு நம்ம அந்த எஜ்ஜஸ்லாம் முதல்ல கத்தியை வச்சு மோல்டுலேருந்து அந்த வெளியில் வரணும்ல, ஸோ அது எஜ்ஜஸ் எல்லாம் நம்ம எடுத்து விடலாம். லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேக் வெளியில் வந்துடும். இப்போ லூஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டு எடுத்துருக்கோம், ஸோ அந்த பிளேட்டில் தலகியில் வச்சுக்கோங்க பிளேட்டை. அப்புறம் இப்படி கவுத்துனீங்கன்னா அதில் இதில் வந்துடும். கேக் வந்ததுக்கப்புறம் அதை கேக்கை சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லேயரை எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம அந்த சுகர் சிரப்பு, சர்க்கரையும் தண்ணியும் போட்டு நம்ம வச்சுருக்கிற சுகர் சிரப்பை ரெண்டுத்துலேயுமே போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கேக் இன்னும் ஸ்பாஞ்சி ஆகும். விப்பிங் க்ரீம் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமோட வீடியோ வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு எப்படின்றது என்னோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு. இதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமை லெவல் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற மிக்ஸ்டு சாப் நட்ஸ், அதாவது எல்லா நட்ஸும் சேர்ந்த மாதிரி, பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா, இது மூணும் போட்டு அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த செகண்ட் லேயர் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை தூக்கி அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸ், மேலே, எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் சைட்ஸ் எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா ஆப்பிள் கிரஸ்ட் சிரப் வச்சிருக்கேன் நான் இங்கே. உங்களுக்கு வேணும்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட விட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மோல்டில் நான் வந்து விப்பிங் க்ரீமை போட்டு வச்சுருக்கேன் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி, ஸோ அதை வச்சு நம்ம அந்த ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். இது முடிச்சாச்சு. மேலே டாப்பில் கொஞ்சமாக நட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 15-20 நிமிஷம் வச்சுருங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ உங்களோட எம்மி அண்ட் டேச்சி வெண்ணிலா ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.